என்ன பிரச்சனை என்ன நடந்தது எஸ் பேங்க் இஷ்யூ ரெண்டு மாசமாவோ ஆறு மாசமாவோ நடக்கிற ஒரு விஷயம் இல்ல லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாவே வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் சைடுல தான் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயம்தான் அதற்கான ஒப்புதலை கொடுத்த பின்பு தான் இந்த லோன் கண்டிப்பாக குடுத்துருக்கோம் இது ராணாபுர் மட்டும் தனியா போய் செக் எழுதி குடுத்துட்டு வரல சரி இதுல வந்து பாச்செதம்பரத்தை அக்யூஸ் பண்றாங்களே சார் இன்னைக்கு இருக்கிற அரசு அது சரியா படுமா எஸ் பேங்க் ஃபெயிலியர் ஆனது திடீர்னு ஓவர் நைட்ல வந்து இந்த முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்லாம் ஃபெயிலியர் ஆச்சு காலையில் எழுந்தவங்க ரொம்ப எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்ன இது மாதிரி கிடையாது அது தெரிஞ்சு மக்களும் வந்து எப்படி அதில் இது இப்போ பண்ணி டெபாசிட்ஸ் என்னோடய கிளைண்ட்லாம் சில பேர் திடீர்னு ஃபோன் பண்ணி எட்டு லட்ச ரூபா வச்சுருந்தேன் சொல்கிறார் அப்படின்றாங்க பத்து லட்ச ரூபா வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா இந்த விவரம் ரொம்ப நாளாக போயிட்டு சார் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி டிடிடி திருப்பதி தேவஸ்தானத்துடைய சில கோடி ரூபாய் பணங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு அங்கே வந்து எடுத்திருக்காங்க வெளியே எடுத்திருக்காங்க அதே போல் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல ஒரு விஐபி அவருடைய பணம் சில கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் யாரோ தகவல் கொடுத்து முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆக போகுது அப்படின்றதுனால அவங்கள மட்டும் சேஃப் பண்ணி ஃபோன்பே லெவலில் இருக்கிற பிக்கஸ்ட் சைஸ் கம்பெனி வந்து ஒரு நபரை வந்து ஃபுல்லாக சார்ந்து எஸ் பேங்க் மட்டும் சார்ந்து இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பேக்கப்புக்கு ரெண்டு மூணு பேரு வச்சிருக்கணும் இல்லையா சோ கூகுள் பே எல்லாம் பாத்தீங்கன்னா பேக்கப் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்க பேடிஎம்ஐடி இவங்களுடைய டெக்னாலஜி மிஸ்டேக் வேலியூட் பண்ணது சார் எஸ் பேங்க் இப்போ வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இப்போ வந்து அது கவிழப்பட்டிருக்கு இதனுடைய நீச்சல் அடுத்து ஏன்று தொடங்குற ஒரு பேங்க் வந்து அடுத்து அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சுப்பிரமணியாமி இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு

அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பொருளாதார நிபுணர் சுந்தர்ராமன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சுந்தரராமன் சார் ஆக்சுவலாக உங்களை வந்து மணி மேட்டர்ஸ்ன்ற ஒரு ப்ரோக்ராமில் அடிக்கடி ஆதன்லேயே நாம் பா பேசியிருக்கோம் நிறையா ஆனால் உங்களை அரசியல் மேடையில் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு எஸ் பேங்க் தள்ளிவிட்டுருச்சு உண்மையிலே எஸ் பேங்க்ன்றது ஒரு வங்கி ஒரு தனியார் வங்கி அது வந்து இப்போ வந்து கவிழப்பட்டிருக்கிறது அந்த வங்கி வந்து நிதி நெருக்கடியின் காரணமாக ஆர்பிஐன் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிருக்காங்க அந்த வங்கியை என்ன பிரச்சனை என்ன நடந்தது எஸ் பேங்க் இஷ்யூ அது ஒரு பெரிய மிகச்சிற மிகப்பெரிய வங்கியாக இருந்தது நிறைய பேர் அதில் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் போட்டுக்கிட்டு அதே போல் சாமானிய மக்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய வங்கியாக இருந்தால் எஸ் பேங்க் இன்னைக்கு வந்து கவிழ்ந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் எங்கே எங்கே ஆரம்பிச்சிருக்கு எந்த புள்ளியில் அதாவது இந்த தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து திடீர்னு ஒரு ரெண்டு மாதமாவோ ஆறு மாதமாவோ நடக்கிற ஒரு விஷயம் இல்லை லாஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே வந்து இது வந்து ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிட்டுருக்கு அப்படின்றது எல்லாருமே அறிஞ்ச ஒரு விஷயந்தான் அது வந்து எந்த ஸ்டெப்பில் வந்து ஆர்பிஐ இன்டர்ஃபியர் பண்ணி அதை டேக் ஓவர் பண்ணணும் இது இதுக்கு மேலே வந்து கை நழுவி போயிடுமோ அப்படின்ற ஒரு வாரத்தில் இப்போ ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லலாம் ஆப்வியஸ்லி வந்து ஆர்பிஐ முன்னாடியே வந்திருக்கலாமே தெரிஞ்சுன்னு பட் அவங்களுக்கும் வந்து இப்போ ஒரு டப்புன்னு ஒரு பேங்க் எடுத்து ஒரு க கஸ்டமரோட டெபாசிட் பணத்தை வந்து இதுக்கு லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் விட்ரா பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நடவடிக்கைலாம் வந்து டப்புன்னு ஆர்பிஐ வந்து எடுக்க முடியாது ஸோ இது வந்து சென்சிட்டிவ் மேட்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப நழுவி ஒரு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரைச்சே வந்து அவங்க உள்ளே வராங்க ஸோ அது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஆர்பிஐ வந்து இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ இன்ஸ்பெக்ஷன் ஆடிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக வந்து அவங்க ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க எஸ் பேங்க் அதுக்கு வந்து என்பிஏ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டெக்னிக்கலாக பேங்க் வந்து கடன் வந்து எவ்வளோ அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் ஆர்பிஐ அவங்களுடைய நோக்கத்தில் பார்க்குறச்சே எவ்வளோ வாரா கடன் அது வந்து கிட்டத்தட்ட டைவர்ஜன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் கோடி வித்தியாசம் அப்படின்றாங்க ஸ்மால் அமௌண்ட் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் அப்போ தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ அப்படி வரச்சே வந்து இந்த அதுக்கான ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது எஸ் பேங்க் ஓடுது அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் ஏன் கான்சிக்வன்லாம் எடுக்கலன்றதுல அது நல்ல கொஷின் மார்க் தான் பட் அதனால அன்ஐடென்டிஃபைட் மேட்டர் கிடையாது இது ரொம்ப நாளாக இருந்தது பப்ளிக் டொமைனில் ஆர்பிஐட இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நீ ஐநூறு கோடினு சொல்கிற நான் ஐயாயிரம் கோடினு வாரா வாராக அப்படின்றது பப்ளிக் டொமைனில் இருக்கு சரி ஸோ அப்படிங்கும் போது இது யாருக்குமே தெரியாது கூட ஒரு தான் கொடுக்கணும் இத்தனை கோடி தான் வெளியே கொடுக்கணும் அதாவது ஒரு சைடில் நம்ம எல்லாமே பார்க்கறது வந்து ஐம்பதாயிரம் கோடி லோன் இருந்தது வந்து இன்னைக்கு ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆல்சோ சொல்லியிருக்காங்க கூடி கூடியிருக்கிறச்சே ஏன் வந்து ஆர்பிஐ வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவ் ரீசனிங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கறது லோன் சைடு மட்டும் பட் லோன் வந்து நம்ம எப்போ கொடுக்க முடியும் டெபாசிட் வந்தால் தானே கொடுக்க முடியும் எனக்கு வந்து அறிவியை சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு நூறுரூவா டெபாசிட் வருதுன்னா நான் வந்து எழுபத்தஞ்சு ரூபா லோன் தரலாம் எனக்கு அப்புறம் ரெண்டு லட்சம் பேலன்ஸ் ஷீட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி வந்து லோன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கிட்ட அதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு டெபாசிட் இருக்குது வந்திருக்கு வந்திருக்கு வந்தது வராமல் எப்படி கொடுக்க முடியும் சரி ஸோ அந்த குரோத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியாது டெபாசிட் குரோத்தும் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் பேங்க்குங்க அது எஸ் பேங்க் அப்படின்றது பேங்க் வரையும் ஒரு பெரிய பேங்க் ஒரு நூறு வருஷம் ஐம்பது வருஷம் பேங்க்லாம் கிடையாது பதினஞ்சு லெஸ் தேன் டூ டிகேட்ஸ் தான் அவங்க இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலு லைசன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அது வந்து காங்கிரஸ் பீரியட்ல தான் அந்த லைசன்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர்ல தான் லைசன்ஸ் கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஆரம்பத்தில் ஸ்மாலா வந்தாங்க திடீர்னு ஒரு அக்ரஸிவாக ப்ரொமோட் ஆகிறாங்க கார்பரேட் டெபாசிட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பிஐயோட அந்த டேக் ஓவரோட மெஷர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லோன் பத்தி ஸ்டடி பண்ணுறச்சே நிறைய கேட்டகரி ஆஃப் லோன்ஸ் இருக்கு இல்லையா ரீட்டைல் லோன் கார்பரேட் அந்த மற்ற லோன்ஸ்லாம் டீசெண்டாக டீசென்டா பர்ஃபார்ம் ஆயிட்டுதான் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நாலஞ்சு பெரிய லோன் கொடுத்தது அதுவும் அவங்க கொடுத்த பெரிய லோன் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றது ரொம்ப சந்தேகமா இருக்கு ஐஎல்எஃப்எஸ் அது மாதிரி நீங்கள் வரிசையாக எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய லோன் கொடுத்த ஒரு அஞ்சாறு பேர் கொடுத்திருக்காங்க லார்ஜ் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க அந்த லார்ஜ் எக்ஸ்போஷர் கொடுத்த அனைத்துமே வந்து தப்பாக இருக்கு இல்லை அவங்க கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு அவங்க பார்வைக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்கெல்லாம் ஃபெயிலியராக வந்துட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு சோபிக்காதவங்களும் அதை தெரிஞ்சு எப்படி கொடுத்தாங்க இவங்க பணம் எந்த தைரியத்தில் கொடுத்துருப்பாங்க அது வந்து ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லோன் எக்ஸ்போஷர் பீரியட் ஜாஸ்தி ஆகும் போதே பதினா பத்து வருஷமாக வந்து ஒரே ப்ரொமோட்டர் வந்து இந்த பேங்க்ல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆர்பிஐ சொல்லிட்டு இருக்காங்க பட் ஃபைனலி உர்ஜித் பட்டேல் பீரியடில் தான் அவர் கவர்னர் இருக்கிறச்சே அவர் வந்து ராணா கபூர் அப்படின்றவங்கள வந்து ப்ரொமோட்டர்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆனோம் இது என்னென்னா சிம்பிள் இஷ்யூ ஆங்கிலம் எப்போ சொன்னது ஆங்கிலத்தில் பீரியடில் எப்போ சொன்னது ரெண்டு டூ தௌசண்ட் எயிட்டீனில் யூ ஸ்டெப் டவுன் சரி ராணா கபூர் ஸ்டெப் டவுன் ஆகும் அது ஆர்பிஐ ரொம்ப ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்காங்க அப்போவே அவர் ரிமூவ் பண்ணுவோம் அவர் அதாவது அதாவது ஒரு பேங்க் இது மாதிரி ஒரு ரெண்டு லட்சம் கோடி இருக்கிற ஒரு டெபாசிட் பேங்க்கில் வந்து ஒரே ஒரே ப்ரொமோட்டர் ஒரே டேரக்டர் வந்து இவ்வளோ நாளாக எம்டி சிஇஓவாக இருக்கக்கூடாது அப்படின்றது அதாவது சிம்பிளா சொல்லுவாங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து சிங்கிள் ஹேண்ட் ஃபியூ ஹேண்ட்ஸ் கூட கிடையாது சரி ஆனால் அதாவது இன்னொன்னு வந்து விஷயம் நம்ம பார்க்குறது வந்து கம்பெனி லா எஸ் பேங்க்ன்றது ஒரு கம்பெனி கம்பெனி லா அப்படின்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அதாவது ராணா கபூர் மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு கிடையாது ஒரு பேங்க்கில் நீங்க போய் நூறு கோடி இரநூறு மேடிக்கு மேலே லோன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து மேனேஜர் பவர் கிடையாது அது போர்டு வரைக்கும் போகும் போர்டு அப்படிங்கும்போது யார் ராணாகபூர் மட்டும் கிடையாது அது வந்து சட்டம் பட் ப்ராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன நடந்து தெரியாது சேர்மேன் எம்டிஎஸ்னு தலையாட்டினா எல்லாரும் சொல்லியிருக்கலாமா என்னன்னா நம்மளுக்கு அது டீடைல்ஸ்க்கு தெரியாது ஆனா போர்டு அப்படின்றது தான் அல்டிமேட் ராணா அதாவது போர்டு சுப்ரீம் தென் எம்டி சாண்டலோனா பார்த்தோம் அப்படின்னா சோ அவங்க அனைவரும் அந்த பெரிய லோன் டிக்கெட்ஸ்லாம் கொடுக்கறச்சு கண்டிப்பாக அதை விவரம் அறிந்து அதற்கான ஒப்புதலை கொடுத்த பின்பு தான் இந்த லோன் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் ஸோ இது கபூர் மட்டும் தனியாக போய் செக் இது கொடுத்துட்டு வரல அதில் வந்து இப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க ஆர்பிஐயோட நாமினி இருந்திருக்காங்க மிஸ்டர் காந்தி அப்படின்றவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஆடிட் கமிட்டி சேர்மேன் ஸ்டார்ட்டட் அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் அதில் போர்டு மெம்பராக இருந்திருக்காங்க இவ்வளோ பேர் இருந்து அந்த பெரிய லோன் வந்து கண்டிப்பாக அது போர்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணி பண்ணப்புறம் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து வந்து அவங்களுக்கு ஆடிட் நடந்திருக்கு ஒரு பெரிய பிக் ஃபோர் ஆடிட் பண்ணிருக்காங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல எதுவுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவ் இல்லை இல்ல ஆடிட் அர்பி ஆடிட் தனி பட் பண்றாங்க இல்லையா அந்த ஆடிட்ல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து எந்த ஒரு அதாவது ஒரு சர்டா சொல்லியிருக்காங்க அதாவது சில வாராகடனை வந்து இவ்வளவு வந்து இவ்வளவு கொடுத்த இவ்வளோ இவ்வளவு வாராகடன் அப்படின்னு சொல்றதுல வந்து சில டைவர்சிஃபிகேஷன் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க பட் அந்த இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் பிஎன் நீங்க கூகுள் அடிச்சீங்கன்னா போகுது அது வந்து செபிக்கு ஃபைல் லிஸ்டட் கம்பெனி ஏன் அப்போ அதை பத்தி கேட்கல ஆர்பிஐ ஏன் அது வந்து பட் எடுத்திருக்காங்க அதாவது ஜீரோ ஸ்டெப்ஸ் இல்லை ஏன் அக்ரசிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கலைன்றது தான் அப்போ கேள்வி அப்ப ஏன் தெரிய ஒண்ணுமே தெரியாம இருந்தா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க எதுவுமே பண்ணியிருமாட்டாங்க இது இது வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்ச அப்புறம் நம்ம என்ன பரவலாக சொல்றோம்னா இந்த முடிவை வந்து மூணு வருஷம் முன்னாடி எடுத்துக்கணும் நாலு வருஷம் முன்னாடியே எடுத்துக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க பட் ஸ்டெப் எடுக்கல இல்லை சார் குற்றவாளி இப்போ ராணா கபூர் மட்டும்தான்னு அத இது பண்ணியிருக்காங்க அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது நீங்க சொல்றது சார் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா போர்டு தான் சார் ராணா கபூர் ஒன்று சொல்ல முடியாது சரி அது அது வந்து ஜென்ரல் பட் நீங்கள வந்து வைக்க வேண்டியவங்க அங்கே போயிட்டாங்கன்றது இப்போ கேள்வி இருக்கல சார் ஆர்பிஐ எங்க போச்சு அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் த்ரீ இயர்ஸாகவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கே பேரலாக வந்து ஒரு ஒரு டேரக்டராக ரியலைஸ் பண்றாங்க ஏன் அப்படின்னா அகெயின் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் மீன் ஃபியூ சிங்கிள் ஹேண்டுங்கும் போது போர்டில் சில பேர் அப்ஜெக்ட் பண்ணிருக்கலாம் பட் அந்த சில் அல்டிமேட்லி எம்டிஎன் சி ஓ சொல்கிறது தான் இதை தான் அரசியல் அழுத்தங்கள் இருந்திருக்குமா ஏதாவது உள்ள இருந்திருக்கலாம் கண்டிப்பா அதாவது நம்ம இத வந்து ஆக்கப்பூர்வமா சொல்ல முடியாது இப்ப சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் உள்ள நுழைஞ்சிருக்காங்க ஒரு சிக்னல் தான் அவங்களுடைய விசாரணை முடிந்து வரும்போது தான் நம்மளுக்கு இது வந்து என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்து அது நடந்தது அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா சில கேசஸ்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ரொம்ப ஆபரேஷன்ஸ் இல்லாத கம்பெனிஸ்க்குலாம் ராணா கபூர் கொடுத்திருக்கலாம் பட் என்டயர் போர்டும் அதை வந்து எப்படி ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தேகமான தவறு என்ன நடந்திருக்குன்றது அது வந்து இப்ப விசாரணையின் மூலம் தான் தெரிய வரும் ஆமா கரெக்ட் சரி இதில் வந்து பா சிதம்பரத்தை அக்யூஸ் பண்ணுறாங்களே சார் இன்னைக்கு இருக்கிற அரசு அது சரியா அவர் அவரு லைசன்ஸ் கொடுத்தாரு சரி எஸ் பேங்க்குக்கு அவருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி பேசுறது சரியா அவர் லைசென்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லல அவங்க இருந்த பீரியட்ல லைசென்ஸ் பேங்கிங் லைசென்ஸ்ன்றது கம்ஸ் அண்டர் ஃபைனன்ஸ் मिनिस्टर அவங்க அப்ளை பண்ண டைம்ல அது கொடுத்திருக்காங்க சரி பட் அவங்கள அக்யூஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நேரடியா பார்க்க முடியாது பட் வளர்ந்து வர சுச்சுவேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிஹெச்எஃப்எல் அது மாதிரியான கம்பெனிஸோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு அதுல வந்து எது மாதிரியான எக்ஸ்போஷர் இருக்கும் அப்படின்றது தெரியல இல்லை அவங்களுக்கு இப்போ நேரடியாக கேட்குறேன் பாஜகவை எழுதுறாங்க பாச்சிதம்பரம் இந்த எஸ் பேங்க்கு நிதி ஆலோசகரா இருந்தாரு அவங்களுடைய மனைவி வந்து சட்ட ஆலோசகரா இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் எழுதுறாங்க அதெல்லாம் சரியா அதெல்லாம் அந்த விவரம் எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து லீகல் அட்வைஸ் இருந்தாங்கன்ற விவரம் பப்ளிக்கா இல்ல நம்ம என்ன

அவருடைய பார்ட்டி சம்பந்தமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவருக்கு சொல்லணுன்றது பட் இது அரசியலை தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து ஆர்பிஐ பினான்ஸ் மினிஸ்டர் இந்த பேங்கோட மேனேஜ்மெண்ட் இந்த மூணுத்தையும் மட்டும் நம்ம கிளியரா பார்த்தோம் அப்படின்னா எஸ் பேங்க் ஃபெயிலியர் ஆனது திடீர்னு ஓவர் நைட்ல வந்து இந்த முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்லாம் ஃபெயிலியர் ஆச்சு காலையில் எழுந்தோன்னு ரொம்ப எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் என்னன்ட்டு இது மாதிரி கிடையாது அது தெரிஞ்சு மக்களும் வந்து எப்படி அதில் இது இப்போ பண்ணி டெபாசிட்ஸ் என்னோட கிளைண்ட்லாம் சில பேர் திடீர்னு ஃபோன் பண்ணி எட்டு லட்ச ரூபா வச்சிருந்தேன் சுந்தர் அப்படின்றாங்க பத்து லட்ச ரூபா வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க சர்ப்ரைஸாக இருக்கு ஏன்னா இந்த விவரம் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு இப்போ வெறும் ஐம்பதாயிரம் தான் எடுக்க முடியும் வரையா இது வந்து டெம்பரரி டெம்பரரி இது வந்து டெம்பரரி ஏன்னா திடீர் ஆகிடுமா சார் இது கண்டிப்பா கிளியர் ஆகிடும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா லோனுமே ஃபெயிலியர் ஆகலை அவங்க கொடுத்த லோனில் ஒரு கில அஞ்சாறு பிக் டிக்கெட் லோன்ஸ் ஃபெயிலியராக இருக்குது மற்ற லோனில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இதை வந்து அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அதை நைஸ் அப்ரோச்ன்னு சொல்லுவேன் நல்ல ப்ராஃபிட்டபுளான இது அதனால இவங்க மர்ச் பண்ணலை மர்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா டெபாசிட்டரை ப்ரொடக்ட் பண்ணிடலாம் பட் எஸ் பேங்கோட ஷேர் ஹோல்டர் ப்ரொடக்ட் பண்ண முடியாது ஏன்னா வந்து கம்மி ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க இப்போ ஏன்னா டுடேஸ் எஸ் பேங்கோட வேல்யூவேஷன் இஸ் லெஸ் அதனால தான் என்ன பண்றாங்க எஸ்பிஐ வந்து அதுல இன்வெஸ்டராக ஜாயின் பண்ணி எஸ் பேங்க்ன்றது தனியா கண்டினியூ ஆகும் நாளைக்கு டவுன் தி லைனில் ஒரு நல்ல பர்ஃபார்ம் ஆச்சுன்னா எஸ் பேங்க் அந்த ஷேர்ஸ் வித்து கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்ஸ் வித்து கூட வெளில வந்துடலாம் இன்வெஸ்டராக ஜாயின் பண்றாங்க ஏன் அப்படின்னா

லோனு எப்படி கொடுத்துருக்காங்க அதோடய வளர்ச்சி ரிப்போர்ட்ஸ்லாம் போகுது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இதுக்குன்னு ஒரு தனி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க பேங்க்ஸ் மட்டும் பார்க்குறதுக்காக ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதேமாதிரி ஐ திங்க் டெபாசிட்டர் சைட்லேருந்தும் ஏன்னா பேங்க் வந்து யார் பைசா வச்சு லோன் கொடுக்குறாங்க சப்ஸ்டான்ஷியலாக ஷேர் ஹோல்டர் பைசாவாக கிடையாது ஒரு பேங்க்கில் இருபது ப ஷேர் ஹோல்டர் இருந்ததுன்னா பாக்கி எண்பது சதவீதம் பைசா டெபாசிட்டர் இருக்குது டெபாசிட்டரை ரெப்ரசன்ட் பண்ணி போர்டில் ஒருத்தர் டேரக்டராக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ப வந்து ஒரு அதாவது ஒரு டெபாசிட்டர்ன்றது ஒரு ஸ்மால் சைட்ல அவங்க சைடுல இருந்து ஒரு ரெப்பர் பேங்க்ல இருக்கணும் ஆர்பிஐ எப்படி அதை கொண்டு வர போறாங்க அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணுறோம் சார் இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி டிடிடி திருப்பதி தேவஸ்தானத்துடைய சில கோடி ரூபாய் பணங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு அங்கே வந்து எடுத்திருக்காங்க வெளியே எடுத்துருக்காங்க அதே போல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிரபல ஒரு விஐபி அவருடைய பணம் சில கோடி ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் யாரோ தகவல் கொடுத்து முன்கூட்டியே இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆகப் போகுது அப்படின்றதுனால அவங்கள மட்டும் சேஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாருக்கு ஒருத்தர் எல்லாரும் கனெக்டட் தான் அப்படின்றது இது வந்து இன்டர்ன்ஷனலா பண்ணதாகவே சொன்னாங்க அப்படிதான் இன்டென்ஷனலாக பண்ணதாக இருக்காது இன்சைடர் சைடர் ட்ரேடிங்கிறது செபி வந்து இது மாதிரியான இன்சைடர் ட்ரேடிங்லாம் நடக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் அங்கங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது யாராவது ஒருத்தருக்கு சி அதாவது ஒரு கம்பெனி இது இப்போ ஆர்பிஐ வந்து திடீர்னு வந்து எஸ் பேங்க்கில் உள்ளவங்களுக்கே யாருக்கும் தெரியாம பட் பண்ண ஃபஸ்ட்டு கொஷின் கொடுப்பாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க மீட்டிங் வச்சுருப்பாங்க அட்லீஸ்ட் டூ டேஸ் பிஃபோர் சரி ஸோ பை த டைம் இது வழக்க வாய்ப்பு இருக்குது அது 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 அகெயின் இது இது வந்து நம்ம எதர்ச்சியாக கூட அவங்க விட்ரா பண்ணியிருக்கலாம் பட் இது வந்து நம்ம ஒரு மணி லாண்ட்ரிங் சைட்லேயோ இடி சைட்லேயோ ஆர்கியூ பண்ணி இப்போ நம்ம இப்போ கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து யார் சொன்னால் என்ன சொன்னான்னு தெரியாமல் நம்ம அதை பற்றி அனலைஸ் பண்ண முடியாது சார் எஸ் பேங்க் இப்போ வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ வந்து அது கவிழப்பட்டிருக்கு இதனுடைய நீட்சி அடுத்து ஏன்ற தொடங்குற ஒரு பேங்க் வந்து அடுத்து அந்த இடத்துக்கு வரும் அப்படின்னு சுப்பிரமணியசாமி இன்னைக்கு ஒரு ட்விட் போட்டிருக்காரு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி சுப்பிரமணிய சாமி பாஜகவினு ஒரு முக்கிய தலைவர் அவர் போடுறாரு அது ஏன்றது எந்த பேங்க்னு தெரியல எந்த பேங்க்கை சொல்கிறாருன்னு என்ன புரிஞ்சுப்பாங்க மக்கள் ஏன்னா அங்கே பணத்தை போட்டு எடுக்கிறோம் சாமானியன் பணம் போடுறான் சார் இல்லை வந்து எஸ் பேங்க்கோட நிலைமை ஐ திங்க் வந்து நார்மலாக வந்து ஒரு இப்போ சாமானிய மக்களுக்கு வந்து திடீர்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய எமர்ஜென்சிஸ் இருக்கலாம் மெடிக்கல் எஜுகேஷன் ஐம்பதாயிரம் தான் நீ பைசா விட்ரா பண்ணலாம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெயினாக தான் இருக்கும் அது பட் ஆர்பிஐ ஸ்கீம்லேயே சில ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்துருக்காங்க மெடிக்கல் எமர்ஜென்சி ப்ரூவ் பண்ணினா எஜுகேஷன் எமர்ஜென்சி ப்ரூவ் பண்ணினா உனக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேலே விட்ரா பண்ணலாம் அப்ரூவலோட எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு பயமாக தான் இருக்கும் மக்களுக்கு பட் இது நல்ல ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம நம்பர் எடுத்து நான் பார்த்ததுனால சொல்கிறேன் இந்தியா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இந்த கடந்த ஒரு இப்போ மற்ற ஃபாரின் கண்ட்ரிஸ் மாதிரி இல்லாமல் எந்த டைம்லுமே பேங்க் ஃபெயில் ஆகும்போது டெபாசிட்டர்ஸோட மணி லாஸ் ஆனது கிடையாது குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கே ஃபெயில் போது கூட அவங்க பெயிலின் வந்து பண்ணிட்டு ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் வந்து பெயில் பண்ணாங்க பெயிலின் பெயில் அட் பண்ணாங்க அதே மாதிரி வந்து யெஸ் பேங்க்கோட இன்னைக்கு பொசிஷன் வந்து அதோமேடியான ஒர்ஸ் சுச்சுவேஷன்ஸும் கிடையாது இப்போ இன்டர்ஃபியர் பண்ணதே ஆர்பிஐ வந்து ஒரு ரைட் டைம்ல இன்டர்ஃபியர் ஆகிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ஒன்று கூட மூணு மாதம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா அப்படின்னா நாளாக யெஸ் பேங்க் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க இந்த லாஸை வந்து ஈடு கட்டுறதுக்காக நாங்கள் வந்து நாங்களே ஈக்குவிட்டி பைசா கொண்டு வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆர்பிஐ நம்பினாங்க சரி அவங்களே அவங்களுடைய லாஸை வந்து மீட் பண்ணிவிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அது நடக்கலை அதுக்கான அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க ஈக்குவிட்டியை அவங்க சரிப்படுத்திடுவாங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே அவங்களுடைய ஷேர்ஸ் நானூற்றி நாலுக்கு போயிருந்தது ஒரு பங்கு பதினாறுக்கு போயிருக்கு வந்து கண்டிப்பாக அப்படின்னா அது நானூற்றி நாலு எங்கே இருக்குது பதினாறு எங்க இருக்குது அது கூட ஆர்பிஐக்கு தெரியலையா செபி அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலையா ஆர்பிஐக்கு தெரிஞ்சிருக்கு பட் இது மாதிரியான பிரைவேட் பேங்கோட காசை வந்து நான் வந்து ஒரு நேஷனலைஸ்டு பேங்கை கூப்பிட்டு வந்து சரி கட்ட சொல்லுன்றது லாஸ்ட் ரிசார்ட்டாக தான் இருக்க முடியும் சரி ஃபஸ்ட்டு அப்போ இப்போ அப்போ நான் அதை எடுத்திருந்தேன் அப்படின்னா மக்கள் என்ன கேட்டிருப்பாங்க அவங்க ஏன் ஈக்குவிட்டி கொண்டு வரலன்னு கேட்டிருப்பாங்க சோ ஃபஸ்ட் அவங்களோட இது வந்து ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் ஃபைலா இருந்தா இன்னொரு ஒரு பேங்க் பெயிலும் பண்ணலாம் ஒரு ப்ரைவேட் பேங்க் ஃபைலா அச்சு ஃபர்ஸ்ட் நீ ஓன் லாஸ் ஈடு கட்டுந்தான் நான் சொல்ல முடியும் அப்புறமா தான் ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க் கூப்பிட்டு டெபாசிட்டரோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடக்ட் பண்றதுக்காக நான் வேற கொண்டு வர முடியும் சோ அவங்க என்ன சொல்றாங்க அக்ரிமெண்ட் எடுத்து வந்து காட்டுறாங்க பாருங்க நான் அக்ரிமெண்ட் எடுத்துட்டு அது வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் செபியோட வெப்சைட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க இன்வெஸ்டர் அக்ரிமெண்ட் இருக்கு பாருங்க நாங்க வந்து இவ்வளோ கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அங்க இன்வெஸ்டர் ரெடி ஆகிட்டான்னு இது இப்படி வந்து காட்டும் போது ஆர்பிஐ எடுக்கும் ஓகே பண்றாங்க கட்டசேரியா பார்க்கும்போது இவங்க இதே மாதிரி தப்பாச்சி இருக்காங்க தான் இல்லை ஆர்பிஐ இனிமே இவரை நம்பி செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ரைட் நுடைஞ்சாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இந்த எஸ்பிஐ அட்மினிஸ்ட்ரேட்டர் இப்போ எம்டி அபாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன இப்போ க்யூப் டைம்ல உடனே யாருமே எதிர்பார்க்கல ரெண்டு நாள்ல வந்து ஸ்கீம் வந்துடுச்சு அண்ட் எல்லாருமே நீங்கள் இவங்களை மட்டும் இல்லை அதாவது அந்த துறையில இருக்கிற ஒரு பெரிய வல்லுனர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட சிஇஓ ஆர் கோட்டக்கோட சிஇஓஸ் எல்லாம் பேசிருக்காங்க டெபாசிட்டர்ஸ் போயிட்டா ஆனா அவங்களுக்கு நல்ல விவரம் தெரிஞ்சவங்க அந்த துறையில கண்டிப்பா எந்த லாஸும் ஆகாது அந்த இஷ்யூ இஸ்யூ இருக்காது டெபாசிட் இஷ்யூ இல்லன்னு சொல்ல டெபாசிட்டரோட பைசா வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் ஆயிடும் அப்படின்ற அவங்களுடைய அனாலிசிஸ் சொல்லியிருக்காங்க அதுதான் ஸ்கீம் இல்லை அந்த பாதுகாப்பு இருக்கட்டும் சார் நான் நேரடியா கேட்டதான் டாக்டர் சுப்பிரமணிய சாமி இப்படி சொல்றாரு ஏன்ற அவர் தொடங்குற பேங்க்ல அடுத்து பாருங்க அவரோட ஜென்ரல் இல்ல சார் பேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னு ஒரு தொடங்க ஆக்சிஸா அலகாபாத் பேங்கா இல்லை வே ஆந்திரா பேங்கா எங்களுக்கு எதுன்னு தெரியல பணம் போட்டு வச்சிருக்காங்க சார் இல்லை மக்கள் இல்லை கரெக்ட் அதாவது சுப்பிரமணிய சுவாமி சொல்ல ட்வீட் நானும் வரிசையா பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரோட ஒருத்தருத்தருடைய அவர் எதை நல்லது சொல்லிருக்காரு இல்லையா ரொம்ப சோ அதனால பயத்தை எங்களுக்கு கொடுத்துட்டார் சார் அவர் வந்து அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சியில ஒரு மூத்த தலைவர் அதனா விவரம் தெரிஞ்சவர் தான் பயம் இருக்கு பட் சி ஜென்ரல் பைனான்சியல் சுச்சுவேஷன் இஷ்யூ எதுவும் பண்ண முடியாது பட் நான் முன்னாடி சொல் திருப்பி திரும்பி நான் அதான் சொல்றேன் குளோபல் ஸ்டாண்டர்டோட இந்தியன் பேங்கிங் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்தது இருக்கு அதாவது ஒரு குட்டி எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் அதாவது இந்த வாராகடன் வாராகடன் சொல்றாங்க இல்லையா அது கூட இப்போ வந்து ஒரு ஏழாயிரம் கோடி வாரா அது ஏழாயிரம் கோடி நீங்க மறந்துட வேண்டாம் அது வந்து நம்ம என்ன சொல்றோம் இப்போ ஃபோர் ஃப்யூச்சரில் இது லாஸ் ஆகலான்ற ஒரு இதுல இப்ப அதுக்கு வந்து ப்ரொவிஷன் போட்டு ப்ராஃபிட்டை கம்மி பண்ணி காட்டுறோன்னு சொல்றாங்க அதுக்கு ஏழாயிரம் கோடி நீங்கள் நான் மறந்துட மாட்டீங்க அத போய் சேஸ் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பட் குளோபல் அக்கௌண்டிங் ப்ராக்டிஸ் என்ன சொல்லுது அது மாதிரி ரெக்கவர் நடந்திருக்கா இந்த இந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கா கண்டிப்பா நடந்திருக்கு எங்க சார் அதாவது இல்லையா என்ன ஆனார் சார் இல்ல பெரிய லோனர் நம்ம சொல்லாதீங்க அது விஜயமாலையா என்ன ஆனார் விஜயமாலையோட மோடி என்ன ஆனார்

ரெண்டுலேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரா கடனை வந்து ரியலைஸ் பண்ணுறதில் நிறைய பிரச்சனை இருக்குது அதாவது நீங்கள் வந்து கடன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் பாரோயர் வந்து பேங்க் மேனேஜர்கிட்ட இது இருப்பான் ஒன்ஸ் அவனால் பே பண்ண முடியலன்னா அந்த பேங்க் மேனேஜர் பாடு நான் நிறையா கம்பெனி பேங்க் பிரான்ச்சுக்கு ஆடிட் போகும்போது இருக்குது பாருங்கள் ரொம்ப கஷ்டம் ஏன் அப்படின்னா செக்யூரிட்டி கொடுத்தா கூட அதை போய் சேல் பண்ணுறதுக்கு கலெக்டரோட அப்ரூவல் வேணும் கோர்ட்டோட அப்ரூவல் வேணும் நீங்கள் நீங்கள் பே பண்ணலன்னா தப்புனை வந்து உங்கள் வீட்டில் வந்து அசட்டு விற்க முடியாது கடன் கொடுத்த பே பண்ணலன்னா கூட நான் ப்ரொசஸ் பெரிய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் சரி இதெல்லாம் வந்து ஒரு பாட்டில் நக்கா இருக்குது வாரா கடன் ரியலைஸ் பண்றதுக்குன்னொன்னே ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வராங்க வித்தவுட் கோர்ட் இன்டர்வென்ஷன் சர்ஃபாசின்னு ஒன்று கொண்டு வராங்க நீங்கள் வந்து போய் ரியலைஸ் பண்ணலான்ட்டு எக்ஸிஸ்டிங் லாவை சூப்பர் சீட் பண்ணி அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த லாலேயும் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ஃபாசிக்கு அப்புறம் அடுத்து

இருந்தால் தான் பே பண்ண போகிறாங்க அதுவும் அந்த விஷயம் அதாவது பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடுச்சு பைசா இல்லை அப்படின்னா இல்லை தான் அது அதை வந்து எப்படி ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி ரியலைஸ் பண்ணுன்ற சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துருக்கு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க சார் இப்போ வந்து பணம் பேங்க்கில் போட்டால் யாராவது எடுத்துருவாங்களா தெரியாமல் அப்படின்ற ஒரு காலகட்டம் போய் பேங்கே இப்போ காணாமல் போயிடுது அப்படின்றலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பயத்திலே இருந்துட்டு இருக்காங்களே நம்ம மக்களுக்கு என்ன கண்டிப்பாக பயம் வந்து இவ்வளோ தேவையில்லை இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேங்கிங் சிஸ்டம் ஒரு சில நபர் ஒரு சில இதில் தப்பானதுனால ஆனதுனால ஹோல் சிஸ்டம் வந்து தப்பாக இருக்கு ஃப்ராடாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது எல்லா ஃபீல்டுலையுமே யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருக்காங்க ஸோ அதனால ஹோல் சிஸ்டமே தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது எல்லா ஃபீல்டுக்குமே அடங்கும் ஸோ அதனால சுச்சுவேஷன் ஆயிருக்கு இது வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் பிக் ஃபெயிலியர் இட்ஸ்ஷன் இருக்கு எஸ்பிஐ முன் வந்திருக்காங்க அதுவே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இல்லையா வேற எந்த பேங்க்கும் தெரியாத ஒரு வெளிநாட்டு நபர் வந்து நம்ம எஸ் பேங்க் வாங்கலையே நேஷனல் பேங்க் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் நேஷனல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன் வந்திருக்காங்க அதுன்றா அவங்க வந்துட்டாங்க போதே ஒரு பீஷ்ம வந்த லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக மக்களுக்கு இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் அண்ட் டெபாசிட்டர்ஸ் இன்சூரன்ஸ் லாஸ்ட் பட்ஜெட்ல ஒன் லேக்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் ஏற்றிருக்காங்க ஸோ அதனால இதை வந்து நம்ம மக்கள் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக கண்டிப்பா திட்டு தான் போறாங்க பட் அது வந்து இப்போ ஃபேக்சுவல் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு டெம்பரரி அவங்களுடைய ப்ரோக்ரஸை ப்ரோக்ரெஸை பார்த்தோன்னா முப்பது நாளுக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தது வந்து கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளேயே இது கிளியர் ஆகிடும்ட்டு தான் நம்புறோம் எஸ் பேங்க் வாடிக்கையாளர்கள் மட்டும் இதில் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியலையா சார் ஒரு பெரும் மற்ற வாடிக்கையாளர்கள் மற்ற வங்கி வாடிக்கையாளர்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது எப்படின்னா இந்த ஃபோன்பே கூகுள் பே யூபிஐ பேமெண்ட் இதனுடைய கேட்வேவாக இவங்க இருந்திருக்காங்க எஸ் பேங்க் இருந்திருக்கு இதனுடைய இதெல்லாம் அந்த சர்வர் அவங்களுடைய தப்புன்னு நினைக்கிறேன் இது வந்து பேடிஎம்லாம் அஃபெக்ட் ஆகல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்விட்டர் கூட ஃபோன்பேக்கும் இல்லை பேடிஎம்க்கும் ஒரு ட்விட்டர் கூட நடந்தது ஃபோன்பே வந்து அவங்களுடைய சப்ஸ்டான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஒரு கேட்வே ஒரு இணைப்பு பாலமாக இருந்திருக்காங்க சார் அதான் அவங்க வந்து அதாவது அதாவது நார்மலாக இது மாதிரி ஃபோன்பே லெவலில் இருக்கிற பிக்கஸ்ட் சைஸ் கம்பெனி வந்து ஒரு நபரை வந்து ஃபுல்லாக சார்ந்து எஸ் பேங்க் மட்டும் சார்ந்து ஏன் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து பேக்கப்புக்கு ரெண்டு மூணு பேர் வச்சிருக்கணும் இல்லையா இப்போ ஒரு கூகுள் பே எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் ரெண்டு மூணு பேர் வச்சிருக்காங்க பேடிஎம் மாதிரி இவங்களுடைய டெக்னாலஜி மிஸ்டேக் அதை வேலுவேட் பண்ணது எப்பயுமே நீங்கள் ஒரே லைன் மட்டும் நீங்களே வந்து ஆஃபீஸில் லைன் வச்சிருக்கீங்க இன்டர்நெட் லைனு உங்களுக்கு உங்களுக்குலாம் இன்டர்நெட் எவ்வளோ முக்கியம் பிஎஸ்என்எல் லைன் வச்சிருப்பீங்க ஏர்டெல் லைன் வச்சிருக்கீங்க ஏர்டெல் மட்டுமே வச்சுருக்கீங்க இங்கே திடீர்னு ஃபெயிலாக இருச்சுன்னா இன்னொரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வச்சிருக்கேன் அதுமாரி ஒரு கேட்வே கொடுக்கறது வந்து ஃபோன்பே மாரி உள்ள ஒரு பிகஸ்ட் கம்பெனி எதுக்கு எஸ் பேங்க்கோட பேமெண்ட் கேட்வே மட்டும் லிங்க் பண்ணி எதிர்பார்த்துருந்தோம் அவங்க அது அவங்களுடைய மிஸ்டேக் அதை ரீசெக்ட் பண்ணி திருப்பி ட்வீட் போட்டுருக்காங்க சரி பண்ணிட்டோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சரியாடும் சொல்லியிருக்காங்க பட் இட்ஸ் அவங்கள லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு லெசன் அது இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி தனியார் வங்கிகள் ஃபெயிலியர் ஆகி கவுல்றது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்து தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குது சமீபத்தில் பஞ்சாப் பேங்க் அடுத்து இப்போ எஸ் பேங்க் அடுத்து ஏ பேங்க்னு ஒன்று வரும் சுப்பிரமணியசாமி சொல்கிறாங்க பஞ்சாப் பேங்க் ஃபெயிலியரால் அது ஒரு லோன் அந்த லோன் போ இதுவானாலும் அவங்க ஃபெயில் ஆகலை நீங்கள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் நீங்கள் சொல்றீங்க சரி நிரவ் மோடியோட கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆச்சு சரி இப்போ அதாவது இதில் வந்து இந்த எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா யாருமே வந்து அந்த நேச்சர்க்கான விசில் கொடுக்கல ஆடிட்டரும் கொடுக்கல எஸ்பிஐ செபி கொடுக்கல ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் செபி ஆக்செப்ட் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க பட் திடீர்னு வந்து இவ்வளோ பெரிய பழி போது தான் தூங்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அப்போனா எதுவுமே சரியில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதை ஒன்றும் சரியில்லாமல் போகலாம் எல்லாருமே கூட்டக்கழவனையாக இருக்க முடியாது சரி ஸோ அதனால் ப்ராசஸில் போயிட்டுருக்கு பட் இது சிங்கிள் மோஸ்ட் ரீசன் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர் ஒன் சிங்கிள் ஹேண்டில் இருந்த ஒரே ஒரு ரீசன் தான் ஒரு எக்கனாமிகா சொல்லுங்க சார் பொருளாதார நிபுணரா எங்கள் பணத்துக்கு எந்த பேங்க் சார் இப்போ பாதுகாப்பு அதாவது பேங்க் அசை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பேங்க்கு விட்டுருங்க இப்போ நான் மாதேஷ்க்கு ஒரு கடன் தரேன்

நம்மகிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் போய் ஒரே பேங்க்கில் போடாமல் இந்த ரெண்டு லட்சம் இந்த ஒரு பேங்க்கில் ரெண்டு லட்சம் நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் ப்ரைவேட் பேங்க்ஸில் ஏன்னா சில பேர் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸில் ஒரு நாள் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் அதாவது அவங்களுடைய சர்வீஸ் சரியில்லை ப்ரைவேட் பேங்க்ஸோட சர்வீஸ்லாம் நல்லா இருக்குன்ட்டு எல்லோரும் பிரைவேட் பேங்க்ஸை போனாங்க இப்போ இதுமாரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது பாருங்க திருப்பி எல்லாரும் நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு போக ஆரம்பிப்பாங்க ஸோ ஏன்னா இதுமாரி பிரைவேட் பேங்க்ஸோட சர்வீஸ் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அதாவது அவங்களுடைய ஆப்போ சரி திடீர்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க ஆனால் அதெல்லாம் நேஷ்னலைஸ்ட் பேங்க்லேயே நிறைய இருக்காது ஸோ அதனால நிறைய பேர் இதில் ஜம்ப் பண்ணி ரிலேஷன் அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் வந்து மேனேஜர் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க நேஷ்னலைஸ்ட் பேங்க்ல அந்த நீங்கள் தான் அங்கே போய் எல்லாம் பண்ணணும் ஸோ இந்த சுச்சுவேஷன் வேறு இருந்ததுனால பீப்புள் டென் டு சேஞ்ச் சேவிங்ஸ் நேஷனலைஸ்ட் பேங்க் டு பிரைவேட் பேங்க்ஸ் இப்போ எல்லாம் திரும்பி மாறும் சிங்கிள் லெசன் என்ன அப்படின்னா மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அவங்களுடைய எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் ஒரே பேங்க் நாடி இல்லாம சரி ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும் அதாவது இப்போ ஈவன் ஒரு ரிட்டையர்டு நிறைய பேர் ரிட்டயர்மெண்ட் ஆகும் போது அவங்க ரிட்டையர் ஒரு கம்பெனிலேருந்து ஆரோச்சா ஒரு முப்பது நாற்பது லட்சம் உங்களுக்கு பெருசாக வரும் எல்லாத்தையும் தூக்கி ஐயா ஒரே பேங்க்ல போட்டுறாதீங்க உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த வாழ்க்கையே இது நம்பி தான் இருக்கு ஒரு ரெண்டு லட்சம் இந்த பேங்க்ல போடுங்க ரெண்டு லட்சம் சேவிங்ஸ்ல போடுங்க ரெண்டு லட்சம் போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அதுமாரி பிரித்து டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க இந்த பிரின்சிப்பிளை கடைபிடிக்கணும் ஆர்பிஐ கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு எஸ் பேங்க்கு எஸ் பேங்க்கு உயிரை கொடுத்துருவாங்களா ஆர்பிஐ உண்மையிலே கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் சார் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க பயத்தில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் அந்த பேங்க் வாடிக்கையாளர்கள் மட்டும் இல்லாது மற்ற பேங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்றதுக்கும் சில தெளிவுகள்லாம் கொடுத்துருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் மிக்க நன்றி திரு சுந்தரராமன் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்